நூற்றாண்டுகள் பழமை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதன் சாதக பாதகங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இருபத்தி ஒரு புள்ளி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதுக்கோட்டை நகராட்சி நாற்பத்தி இரண்டு வார்டுகளும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரம் மக்கள் தொகையையும் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டின் மொத்த வருவாய் அறுபத்தி ஓரு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது தற்போது புதுக்கோட்டை நகராட்சியின் அருகே உள்ள வாசவாசல் முள்ளூர் திருக்கட்டளை திருமலை ராய சமுத்திரம் கவிநாடு கிழக்கு கவிநாடு மேற்கு நைன் ஏ நத்தம்பண்ணை நைன் பி நத்தம்பண்ணை ஆகிய எட்டு உர தேக்காட்டூர் ஊராட்சியில் ஒன்று இரண்டு மூன்று வார்டுகள் திருவேங்கை வாசலில் மூன்று நான்கு வார்டுகள் வெள்ளனூரில் ஏழு எட்டு ஒன்பது வார்டுகளையும் இணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நூத்தி இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக புதுக்கோட்டை மாநகராட்சி விரிவடைகிறது மக்கள் தொகையும் இரண்டு புள்ளி பதினாறு லட்சமாக உள்ளது இந்த விரிவாக்கத்தில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை துணைநகரம் போன்றவையும் அடங்கும் என்பதால் மொத்த வருவாயும் அறுபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஒரு கோடி ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஊராட்சிகள் மாநகராட்சியாக மாறும் பட்சத்தில் கிராமங்கள் அழிக்கப்பட்டு நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என தங்களின் ஆதங்கங்களையும் தெரிவிக்கின்றனர்